ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டேட் டியூன் சேனல் இன்றைக்கி நம்ம கிரேட் செவன் இங்கிலீஷ் ஹனிகோம் புக்கில் இருக்க ஃபிஃப்த்து யூனிடில் ஃபிஃப்த்து ல சாப்டரை பார்க்க போகிறோம் இந்த லெசன் பேர் குவாலிட்டி இது ஒன்றும் இல்லைப்பா இது வந்து ஜஸ்ட் ஒரு ஷூ ஓட குவாலிட்டியை பற்றி பேசுகிற ஒரு கதை இது எழுதினவர் பேர் வந்து ஜான் கேல்ஸ்வர்த்தி ஸோ இதுல ஒரு ஷூ மேக்கர் இருக்காரு அவர் வந்து ஷூ செய்யறது வந்து ஒரு தொழிலா பார்க்காம ஒரு கலையா பார்க்கறாரு அதுக்கு பயங்கர மரியாதை கொடுக்குறாரு கலைக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி இந்த ஷூ செய்கிற தொழிலையும் பெரிய மரியாதையோட நடத்துறாரு அதனால அவர் வந்து ரொம்ப பெருசாக காசு சம்பாதிக்காம கடைசி காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு பட்னி சாவூஸ் ஆகிறாரு ஸோ அதனோட கதை தான் இந்த குவாலிட்டி ஸோ குவாலிட்டியில் நம்ம ஆத்தர் ஆத்தர்னால் அந்த கதை சொல்கிற சூத்திரதாரி அவர் ஒருத்தர் இருக்காரு அந்த ஆத்தர் வந்து அவங்க அப்பாவுக்கு ரொம்ப தெரிஞ்சவருன்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்லர் பிரதர்ஸ் அப்படின்னு ஒரு ஷூ ஷாப்புக்கு போகிறாரு அங்கே எப்படின்னா இந்த கெஸ்லர் பிரதர்ஸ் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தர் அண்ணன் ஒருத்தர் தம்பி அவங்க சேர்ந்து ஷூ செய்கிறாங்க ஷூ செய்யும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப நல்ல ஷூவாக இருக்குது நல்ல உழைக்குது அதனால நம்ம ஆத்தர் வந்து முன்னாடியே வாங்கின ஒரு ஷூவை வேற கடையில் வாங்கின ஷூவை ரிப்பேர் பண்ணுறதுக்காக இந்த கெஸ்லர் பிரதர்ஸ் கிட்ட போறாரு அவருக்கு யங்கர் பிரதர் தான் ரொம்ப பழக்கம் ஏன்னா அப்பா ஆல்ரெடி ஆத்தரோட அப்பா ஆல்ரெடி அங்கே ஷூ செய்ய கொடுத்த தொட்டு அந்த பழக்கத்தில் அவர் கொண்டு போய் கொடுக்குறாரு இந்த மாதிரி இதை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு அந்த ஷூ கம்பெனிக்காரர் அதுவும் அந்த யங்கர் பிரதர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அப்படி என்னால் அந்த ஷூவை சரி பண்ண முடியல அப்படின்னா உங்கள் பணம் உங்கள்ட்ட நான் பணம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பர்ஃபெக்டாக சரி பண்ணி கொடுத்துட்றாரு அதில் என்ன ப்ராப்ளம்னா ஒரு கிரீக்கி சவுண்டு கிரீச் கிரிச்ன்னு ஒரு சவுண்டு வந்துச்சு நடக்கும்போது அதை சரி பண்ணி கொடுத்துட்றாரு இப்போ இவர் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு நம்ம ஆத்தர் வந்து கெஸ்லர் பிரதர் யங்கர் பிரதருக்கு நிறைய ஆர்டர்ஸ் கொடுக்குறாரு ஆர்டர்ஸ் கொடுத்தோன்னா அவர் வந்து பியூர் லெதர் நல்ல குவாலிட்டி லெதர் வாங்கி நிறையா ஷூ செஞ்சு தராரு நிறையா ஷூ செஞ்சு தரதுனால இவருக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது அந்த ஷூ எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேங்குது அதனால ரொம்ப நாள் அவரை விசிட் பண்ணலை இப்போ இந்த ஷூஸ் கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்குது இந்த கெஸ்லர் பிரதர்ஸ் வந்து இந்த கெஸ்லர் பிரதர்ஸ் வந்து ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவங்க அதனால் சாப்டர் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லாம் வந்து இட்டலை இட்டலைஸ்டு வருஷனில் எழுதியிருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆக்சென்ட் போட்டிருக்கோம் யூ காட் டெம் வென் பிஃபோர் தே ஃபவுண்ட் டெம் செல்ஸ் அப்படின்னா அந்த ஜெர்மன் ஆக்சென்ட்டில் பேசுகிறாங்க அதனால் நீங்கள் வந்து அதை கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக படிச்சிங்கன்னா அது அது இங்கிலீஷ் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஸோ இப்போது ரொம்ப நாள் நம்ம ஆத்தர் வந்து வெளிநாட்டுக்கு போயிடுறாரு வெளிநாட்டிலேருந்து திரும்பி வரும்போது பார்த்தா கெஸ்லர் பிரதர்ஸ் கடைக்கு போகிறாரு அங்கே பார்த்தா கெஸ்லர் பிரதர் ரொம்ப ஓல்டாக இருக்காரு அவர்கிட்ட போய் இருக்கும்போது தான் தெரியுது அவர் வந்து யங்கர் கெஸ்லர் பிரதரே கிடையாது எல்டர் கெஸ்லர் பிரதர் இறந்து போயிட்டாரு இவரு யங்கர் கெஸ்லர் பிரதர் அவர் வயசாகி அண்ணன் மாதிரி இருக்கார் ஸோ இவர் போனோன்னா தம்பியை கேட்குறாரு எங்கே உங்கள் தம்பி ஏன்னா இவருக்கு வயசான தொட்டு உங்கள் தம்பி எங்கேன்னு போய் கேட்குறாரு அதுக்குள்ளே பார்த்தா தெரியுது அண்ணன் இறந்து போயிட்டு இவர் தான் எங்க ரொம்ப வயசானவர் அண்ணன் மாதிரி இருக்காரு அப்படின்னு தெரியுது அப்புறம் வந்து இவர் அவருடைய கொஞ்ச நாள் போகாம இருந்துட்டு விசாரிக்கும் போது பார்த்தா அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க அந்த இடத்துல வேற கடை வந்துடுது என்ன அதுக்கு ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷூ செய்கிற தொழில ரொம்ப கலையா நினச்சிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு பர்ஃபெக்டாக செய்யணுங்கிறதுக்காக அதிகமான ஷூ செய்யாமல் ப்யூர் லெதர் வாங்கி ரொம்ப லாபம் வைக்காம கொஞ்சம் வருமானம் வந்ததுனால அவங்க புவராக இருந்தே இறந்து போயிட்டாங்க ஸோ இதுலேருந்து அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு ஷூ கம்பெனிக்காரங்க ஷூ செய்கிறவங்க அந்த செய்கிற தொழிலை வந்து கடவுளாக நினைச்சி அதை பெஸ்ட்டாக செய்கிறாங்க அதனால் அவங்களுக்கு பெருசாக வருமானம் வரலன்னாலும் அவங்க அதை பற்றி கவலைப்படலை இதோட அந்த கதை முடிவுக்கு வருது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்